கர்த்தர் சபைக்காய் கொடுத்த தூது என்னவென்றால் நிச்சயமான கிருபைகள். வேறுபாடுகள் உண்டு, கிருபைக்கும் கிருபைகளுக்கும் வேறுபாடுகள் அநேகம் இருக்கிறது. செய்தியினோடு அது என்னென்ன என்று உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அதற்கு முன்பாய் எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 13:33 34 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 13:34 கொஞ்சம் வாசிக்க. நன்றாக கவனிக்க, எழுதுகிறவர்கள் எழுதலாம், அண்டர்லைன் பண்றவங்க அண்டர்லைன் பண்ண. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை யாருக்கு? சபை எல்லாரும் சொல்லணும். யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாங்க? உங்களுக்கு கட்டளை என்பது மாற்ற முடியாது. ரெக்வஸ்ட்னா ஆண்டவரே தான் மாத்திக்கிறேன், இதை மாத்திக்கிறேன். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கட்டளை. அந்த கட்டளை என்னவென்றால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கட்டளையிடுவேன் என்று திருவுளம் வச்சுகிறார். என்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், என் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி நான்கு காரியங்களை ஆண்டவர் சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த நான்கு ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்ளுகிறதான நேரத்தில் வேதம் சொல்லுகிறபடியால் தாவீதின் திறவுகோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுப்பார். அந்த திறவுகோல் உன் கரத்தில் இருக்கும் என்றால் எந்த பிரச்சனையா இருக்கும், பலவீனமா இருக்கட்டும், ஆண்டவரே இந்த பலவீனம் என்று மேற்கொள்ள ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஆண்டவரே இதை நான் கட்டமைக்கிறேன், ஆண்டவர் நிச்சயம் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிருபை நிச்சயமான கிருபை. ஏனென்றால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது என்னது? கிருபை. அதனால் அவருக்கு கிடைத்தது ஜீவன். ஜீவனை பார்க்கும் கிருபை மேலானது. இந்த கிருபை இல்லை, ஜீவன் உள்ளது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஏன் நிச்சயமான கிருபைகளை கொடுத்தார்? அப்படி ஆண்டவருக்கு இந்த தாவீது என்னென்ன காரியங்களை செய்தார்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, தாவீது மாத்திரமல்ல, நான் என் ஆண்டவருக்கு நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதே அப்போஸ்தலர் 13:22 வசனத்தை வாசிங்க. யார தள்ளுறாரு ஆண்டவர்? யார தள்ளுறாரு? சவுலை தள்ளுகிறார். அப்போ இன்றைக்கு என்னை ஆண்டவர் இந்த ஸ்தானத்திற்கு வைத்திருக்கிறார் என்றால் எனக்கு தெரிந்தோ நான் அறிந்தோ நான் அறியாமலோ அநேகரை ஆண்டவர் இந்த ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளி இருக்கிறார். என்னை ஒரு விசுவாசியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை ஒரு ஊழியக்காரனாய் எடுத்திருக்கிறார். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு மனைவிக்கு நான் கணவனாய் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை நம்பி அநேக பிள்ளைகள் உலகத்தில் இருந்தாலும் என்னை நம்பி ஆண்டவர் நிச்சயமான கிருபைகளாய் இந்த பிள்ளைகளை ஏன் கொடுத்தார்? எனக்கு அதை யோசிச்சிருக்கோமா? எத்தனை பேர் தள்ளி இருக்கிறாங்க. அதாவது இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அநேக அந்த பதுமுட்டைகளோடு அது சண்டையிட்டுக் கொண்டிருக்கும். எது ஜெயிக்கிறோ அதுதான் இன்றைக்கு உன் கையில் இருக்கிற பிள்ளை. அப்போ எத்தனை பேரை அழித்து என் கரத்துல என்னை நம்பி கண்ட நிச்சயமான கிருபைகளை தந்திருக்கிறாரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் எத்தனை பாக்கியசாலியாக இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது அவர் சவுலை தள்ளி, வார்த்தை வாசிங்க பார்ப்போம், நன்றாக கவனிங்க, உன் நிமித்தமாய் உன் தகப்பனின் பெயரே சொல்லப்படும். இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்றால் முதலாவது என்ன கேட்பாங்க தெரியுமா? இவன் யாருடைய மகன்? என் நிமித்தமாய் என் பரலோக தகப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் எந்த பிள்ளை எனக்கு பெயரெடுத்து கொடுக்கிறதோ, எந்த பிள்ளை என் பெயரை காப்பாற்றுகிறதோ, எந்த பிள்ளை நான் செய்ததிலும் பெரிய காரியம் செய்கிறதோ. ஏனென்றால் ஆண்டவர் பரமேறி போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எந்திலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள், யாராலும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு சபைக்குள்ளாய் சொல்லுகிறார், உனக்கு நான் கிருபையை கொடுக்க வரவில்லை, உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? நிச்சயமான கிருபை. சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லணும் சபா, நம்ம வாயை திறந்து சொன்னதான் அது கிடைக்கும். என்ன கிருபை?
நிச்சயமான கிருபை. வேதம் சொல்லுகிறது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு உன் மனைவி உனக்கு இருதயத்திற்கு ஏற்றவளா இருக்கிறபடியினால தான் இத்தனை வருஷம் அவ கூட நடந்துவர். உன் கணவன் உனக்கு ஏற்றவளா இருப்பதனால்தான் அவருக்காய் நான் எல்லா காரியங்களும் செய்கிறேன். என் ஆண்டவருக்கு இந்த சபை பிரியமான மனவாட்டியா இருக்கிறபடியினால் தான் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு அவன் ஏற்றவனா இருந்தால் அவன் என்ன செய்வான். அடுத்த பகுதி சொல்லுகிறது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம். அப்போ ஆண்டவரே, உன் ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. என் வீடு பூமியில தான் இருக்கு, பரலோகத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர் செய்வது உனக்கு தெரியணும்னா அவர் இருதயம் உன் இருதயமாய் மாற வேண்டும். இந்த இருதயத்திலே அவர் பாடுகளை நீ சுமப்பாய் என்றால் எப்படி தாவீதை அவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டாரோ இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். என் கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து எல்லாரையுமே எல்லா குடும்பங்களையுமே கர்த்தருடைய கண்கள் அவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் பார்த்தபடியினால் தான் என் ஆண்டவர் இன்றைக்கு இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:6, லூக்கா 22:42 வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:42, பிதாவே சம்பவிக்கிற நேரத்திலும் அவர் கேட்ட காரியம் என்ன தெரியுமா, வேதம் சொல்லுகிறது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜபம் பண்ணினான். என் அன்பு தேவபிள்ளைய, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆண்டவரோடு தொடர்பு இருக்கும் என்றால் நீ ஜெபிக்கிறவனாய் இருப்பாய், ஜெபிக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவர் தினமும் உன்னை சந்திக்க வருவார், உன்னோடு உட்கார்ந்து பேசுவார், உன்னிடத்துல அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார், எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லிக் கொடுப்பார். ஆனா இம்மையின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் பார்த்த நமக்கு மறுமையின் மகிமை தெரியவில்லை, நிச்சயமான கிருபைகளின் பெருமைகள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு சித்தம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன வைச்சிருக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இன்றைக்கு இந்த நிச்சயமான கிருபை எனக்கு வர வேண்டும் என்றால் என் வேலையை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன், என் கணவனை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன், என் மனைவியை காட்டிலும் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லாவற்றை காட்டிலும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் கிருபை உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நான் ஜீவனோடு இருப்பது கிருபை. இந்த கிருபை இல்லைன்னா என்றைக்கோ நம் மறிந்து தேவ சமூகத்துல போயிருப்போம். ஆனா தேவனுடைய ஜீவிப்பதற்கு தான் கிருபையை தவிர நாம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமான கிருபைகள் வேண்டும். இந்த கிருபைக்கும் நிச்சயமான கிருபைகளுக்கும் உள்ள வேற்றுமைகள் என்னவென்றால் வாசிங்க, யாத்திராகமம் 33:6, யாத்திராகமம் 33:6 17 வாசிங்க. யாத்திராகமம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன். கிருபை ஒருவனுக்கு இருக்கும் என்றால் அவன் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தர் செய்வார் இந்த உலகத்துல. ஆனால் நிச்சயமான கிருபைகள் இருந்தால்தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த வார்த்தையின் படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நீங்க உன் காலடியை எடுத்து
சர்ச்சுக்குள்ள கால வைக்கும் போது அங்க பல்லவர்கள் அட்மின்ஸ் விழுந்துடும். பெயரை சொல்லி அழைத்து அறிந்தவர் ஓடியக்கார அட்மின்ஸ் எடுக்க மாட்டான், சபை அட்டனன்ஸ் எடுக்காது. ஆனால் தேவனுடைய பர்வதங்களுக்கு மேலாய் இருக்கிற கேராபீன்கள் சேராபீன்கள் அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறதே, அங்கே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்டிருக்கும் என்றால் அது கிருபை. அந்த கிருபையை என் வாழ்க்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அத்தனை அதிகமாய் புத்தி சொல்லணும். என் அன்பு தெய்வமுள்ளையே, காலை ஆராதனை மாத்திரமல்ல, எனக்கு மாலை ஆராதனை வேண்டும். என் அன்பு தெய்வமுள்ளையே, 80 வருடங்களோ இல்ல மிஞ்சி போனாய் மோசேயை போல 120 வருடங்கள் தான் எனக்கு இந்த வாழ்க்கை. இந்த 120 வருடம் முடிச்சிட்டோம்னா யாரை பார்க்க போனோம்னா, ஒன்று ஆண்டவருடைய முகத்தில் முடிக்கணும், இல்லைன்னா விசாசனுடைய முகத்தில் முடிக்கணும். ரெண்டு தான் ஆப்ஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இன்றைக்கு ஆண்டவரின் முகத்தை பார்க்காமல், அவரது பிரசன்னத்தை அனுபவிக்காமல், என் ஆண்டவர் யார் என்பது தெரியாமல் இருப்போம் என்றால், நான் கண்ணை இந்த உலகத்தில் மூடி கண்ணை திறந்தேன்னா அங்கே ஒருத்தர் என்னை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் என் ஆண்டவருக்காய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் எத்தனை சோதனைகளும் வாழ்க்கையில் வரலாம், எத்தனை பாடுகள் உனக்கு பிறகாய் வரலாம், என் ஆண்டவர் எலியாவாய் இருப்பார் என்றால் என் அன்பு சபையே, என் அன்பு சபை ஆண்டவர் எலிசாவாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதற்காக எலியாவை அனுப்பினார். எலிசாவதுதான், எலிசாவதுதான் சாமி எடுத்து எலிசாமி மீது போடுகிறார். செய்த காரியத்தில் தெரியுமா, அவன் 12 ஏற்போட்டி ஒழுது கொண்டிருக்கான். அவன் செய்த காரியம், அழைப்பு வந்தவர் அவன் தன் மாடுகளை கத்திற்கா பலியிட்டு ஜனங்களுக்கு விருந்து வைக்கிறான். அவன் ஏற அது ஒரு அடுத்த மாதிரி அவன் செஞ்சிருக்கான். ஏன் தெரியுமா, விட்டு வந்த வாழ்க்கைக்கு நான் திரும்ப போய்விடக்கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்காய் விடுகிறேன் என்று சொல்லுவான் என்றார், நான் திரும்பி பார்க்கக்கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் ஆண்டவரோடு நான் பிரதிகளை செய்திருக்கிறேன். நடந்த காரியம் என்ன தெரியுமா, எளியா போறான், கர்த்தர் என்னை வெட்டேன் மட்டும் அனுப்புகிறார், நான் உங்க கூட வருவேன். கத்தரனை யோதாவுக்கு அனுப்புகிறார், நான் வருவேன். கத்தரனை திருகாவுக்கு அனுப்புகிறார், நான் வருவேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கத்தருடைய எங்கே அனுப்பினாலும் மாலை ஆராதனைக்கு நான் வருவேன் ஆண்டவரே, காலை ஆராதனைக்கு நான் வருவேன் ஆண்டவரே, பாஸ்டிங் பிரேயருக்கு நான் என் குடும்பமும் வருவோம் ஆண்டவரே, 1 மணி நேரம் ஜெபம் இருக்கும் என்றால் நானும் வருவேன். அங்கே வந்தால்தான் உனக்கான அபிஷேகம் என்ற சால்வை உனக்கு கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் வரவேறி போகிறார். எலியா வரவேறி போகிறார். என்னை கொண்டு போக வேண்டுமே தவிர, நான் மறிப்பேன் என்றால் நான் விசாசின் கையிலே இருக்கக்கூடாது. இந்த கிருபையால உலகத்தில் வாழ்வேன், நிச்சய கிருபையில் நான் பரலோகத்தில் இடம் கிடைக்காது. என் அன்பு தெய்வமுள்ளே, தாவீது மோசே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஒரு கூடாரம் திறந்து வச்சிருவான். 1 வருஷத்துக்கு அப்புறம் ஆசாரியர் உள்ள போனோம், இது பழைய நியாய பிரமாணம். ஆனால் தாவீது செய்தது என்ன தெரியுமா, அவன் ஆடல் பாடலோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அதற்கு அவன் ஒரு கூடாரத்தை டெண்ட போடுறான். என் அன்பு தெய்வமே, நாட்கள் ஆகலாக அவன் பிள்ளைகளின் காலங்களிலே இந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போகிறது. ஆனால் அவனுக்கு கர்த்தரிடத்திலே நிச்சயமான கிருபைகள் இருந்தபடியினாலே தாவீதின் கூடாரத்தை நான் கிருபை எடுத்து கட்டுவேன் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நீ செய்கிற காரியங்களுக்கும் கர்த்தருடைய கண்களிலே நிச்சயமான கிருபைகள் இருக்கும் என்றால் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்தவர் விழுந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காய் மறுபடியும் எடுத்து கட்டுவார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உனக்கு கொடுத்தது கிருபை அல்ல, கரங்களை கட்டி இது போதாது. எனக்கு கிருபை அல்ல, நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, அல்ல நான் பரலோகத்திற்கு உரியவன். அதனால்தான் என் பாவ கதைகளை என்னிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கிருபை பெற்றவளே என்று அல்ல, நிச்சயமான கிருபைகளை பெற்றுக் கொண்டவர்களே.
கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:42 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்லும் போது ஜனங்க வரும் நம்ம ஒரு ஆண்டவரை பார்ப்பதற்கு. ஆனா நம்ம நெருக்கிறோம், நெருக்குகிறவர்களுக்கு கிருபை இருக்கிறபடியினாலே அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. வேதம் சொல்லுகிறது, 46 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் வந்து கூப்பிட்டா இல்ல, சில நேரங்களில் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல என் வேலை ஸ்தலத்துல நான் வண்டியில போகும்போது என் ஆண்டவரை நடத்தால் ஆண்டவர் அங்கேயும் வருவார். வேதம் சொல்லுகிறது, அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டது உண்டு. இது இருதயத்திற்கு ஏற்றவன் கிடையாது. அநேகர் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரை நான் தொடறேன், ஆனா உன் இருதயத்திற்கு என்ன வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. கிருபை கிடைக்கும், ஆனால் தேவனுக்கு என்ன வேண்டும், அவர் இருதயத்தில் என்ன வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பேன் என்றால் தான் நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும். அதே அதிகாரத்தில் 48 சொல்லுகிறது வாசிங்க, அவர் அவளை பார்த்து மகளே மகள் என்று சொல்லுகிற நேரத்திலே ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இது கிருபை, ஆண்டவரை சமாதானமாய் அனுப்புவர். நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை, இது கிருபை, ஆனா சமாதானத்தை வைத்து நான் வாழ முடியாது. தாவீது இருதயத்தில் ஏற்றவனாய் கண்டது எதனால் தெரியுமா? சவுலுக்கு பயந்து ஓடின நேரத்திலும் ஆண்டவர் வேண்டும், ராஜ்யமாக தன்னிடத்தில் சிறப்பட்ட நேரத்திலும் அவனுக்கு ஆண்டவர் வேண்டும், தன் பிள்ளையால் துரத்தப்பட்ட நேரத்திலும் அவனுக்கு ஆண்டவர் வேண்டும். ஆண்டவரே என்னிடத்தில் எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு சபைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வேண்டும் என்று சொல்லுமா என்றால் நிச்சயமான கிருபைகள் உனக்கும் கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த நிச்சயமான கிருபைகள் எனக்கு இருக்கும் என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிங்க சங்கீதம் 16:16 சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. நம்ம எப்படி இருந்தா நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்க முன்னால போங்க நான் பின்னால உங்க வஸ்திரத்தை தொட்டுறேன். எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட முடியும்? நம்ம வீட்டுல பிள்ளைங்க தப்பு செய்வாங்க, அப்ப நம்ம என்ன சொல்றது தெரியுமா? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பிள்ளைகிட்ட சொல்றக்காரு, இந்த பிள்ளை தப்பு செஞ்சுட்டானா நீ என் கண் பார்வையிலே இருக்கணும், நீ எனக்கு முன்பாக இருக்கணும். தாவீது தன்னை ஆண்டவருக்கு முன்பாக அவனாக நிறுத்திக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லவில்லை, அவன் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும், என் மனைவி இருந்தாலும் வைத்திருப்பேன், என் பிள்ளைகள் இருந்தாலும் வைத்திருப்பேன், என் குடும்ப சூழ்நிலைகள் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க தான். ஏன் தெரியுமா? ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா என்னை திருத்தும் ஆண்டவரே, நான் உங்க பிரியமில்லாத காரியம் செய்திருந்தா என் உங்க பேசுற ஆண்டவரே. ஏன் என்றால் பெற்றோரின் கண்பார்வையில் இருக்கிற பிள்ளைகள் பாவம் செய்யாது, பெற்றோரின் அரவணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் தவறி போகாது, தகப்பனின் பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள் அசாத்திய காரியங்களை செய்யும், தாயின் போதகத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள். உலகத்திலே இத்தனை காரியங்கள் இருக்கும் என்றால் பரம தகப்பனுக்கு முன்பாய் நான் நிற்பேன் என்றால் என் ஆண்டவர் உலகத்திற்கு கொடுத்தது கிருபை, ஆனால் எனக்கு கொடுத்தது நிச்சய கிருபை. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, நிச்சயமான கிருபைகள் உள்ளவர் ஆண்டவரை பின்பாய் வைக்க மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு நிச்சயமான கிருபை இருக்கும் என்றால் ஆண்டவரை நான் பின்பாய் வைக்க மாட்டேன். நிச்சயமான கிருபைகள் உள்ளவர் ஆண்டவரை முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருப்பான். இந்த நிச்சயமான கிருபைகளை குறித்து 4 காரியங்களை தியானிக்க போகிறோம். முதல் காரியம் கனம். முதல் காரியம் என்னது? கனம், ரெஸ்பெக்ட். ஆண்டவரே நான் எல்லா இடத்திலும் தள்ளப்பட்டு இருக்கிறேன், கவலைப்படாத, தள்ளப்பட்ட கல்லு தான் மூலைக்கு, நீ தான் தலை கல்லு, நீ தான் தலை. உலகத்துல சொல்லுவாங்க நிறைய தலையை உலகத்துல பார்த்துருக்கிறோம், ஆனா தேவனுடைய பார்வை இந்த உலகத்துல இருக்கிற தலையெல்லாம் தருது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்னை தலையாய் பார்க்கும் என்றால் நான் மற்றவர்களுக்கு வாழா உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க மாட்டேன், என் இருதயம் ஆடிக்கிட்டு இருக்காது. கர்த்தரை குறித்த பாட்டினால் ஆடிக்கொண்ட முதல் காரியம் கனம். எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமான கிருபைகள் 4 காரியங்களை தியானிக்க போகிறோம். கனம்,
அனுகூலம் ஆலோசனை மேன்மை. மறுபடியும் சொல்லுகிறேன், கனம் அனுகூலம் ஆலோசனை மேன்மை. இன்றைக்கு இந்த ஆராதனையில நாம் தியானிக்க போவது கனத்தை குறித்து மாத்திரம்தான். மீதி மூன்று காரியங்களும் வேண்டும் என்றால் ஆண்டவரே உண்மை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் என்னை அழைக்க வேண்டுவதில்லை, நீங்க கூப்பிடாம நாங்கள் வந்துருவோம்னு சொல்லி சொல்லி வருகிறவர்கள் நான்கு காரியங்களும் உன் கையினால் எழுதுவாய் என்றால் நான் சொல்லுகிறேன், உன் ஆவிக்குரிய தகப்பனாய் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருகிறேன். தாவீதின் நிச்சயமான கருவைகளை, தாவீதின் திறவுகோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுப்பார். உன் கூடாரம் விழுந்து போயிருக்கும் என்றால், உன் தொழில் விழுந்து போயிருக்கும் என்றால், உன் கையின் கிரியைகள் விழுந்து போயிருக்கும் என்றால் கர்த்தர் மறுபடியும் அதை தூக்கி நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. என் நண்பு தெய்வ பிள்ளையே, முதல் காரியத்தை தியானிக்க போகிறோம், கனம். எடுத்தவர்கள் வாசிங்க சங்கீதம் 91:6. சங்கீதம் 91:15 பதினைந்தாம் வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இன்றைக்கு சபையே, விசுவாசியே, என் அன்பு பிள்ளைகளே, என் சகோதர சகோதரியே, நீ யாரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறா? ஒரு கண்ணீரின் நேரத்தில், ஒரு பிரச்சனைகளை பாதையில, உன் குரல் யாரிடத்தில் துணித்துக் கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது தாவீதை குறித்து, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஏன்னா அவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் என் கிட்ட டயல் பண்ணிட்டான், உடனே பதில் வந்துடும். அவன் தூதர்களை அனுப்புவான், பரலோகத்தை அனுப்புவான், பரிசுத்தவான்களை அனுப்புவார். தேவைப்படும் என்றால் அவரே எனக்காய் வந்து நிற்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எப்ப ஆண்டவர் அவன் கூட இருப்பாரு? ஆபத்து யாரு? யாரு இல்ல, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதாய் நீ கர்த்தருக்கு இருப்பாய் என்றால் வனாந்திரத்துல ஆடுகளுக்கு பின்பாய் நீ நடந்திருக்கலாம். அப்பா அம்மாவும் கூட இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மாவோட அரவணைப்பு உங்ககிட்ட இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, தாய் தகப்பனின் கண்காணிப்பில் வளர்கிற பிள்ளைகளே தவறுகிறார்கள். ஆனால் இந்த தாவீது வனாந்திரத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். தகப்பனுக்கு இருந்த கொஞ்சம் ஆடுகள் இன்றைக்கு அதே போல உன் வசத்துல ஏதாவது காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது ஆபத்தில் நாமும் கூட இருந்து அவனை தப்புவிப்பேன். வேதம் சொல்லுது சிங்கங்களின் பற்கள் தாவீதை சேதப்படுத்த முடியல, கரடியின் கைகள் அவனை ஒன்றும் பண்ண முடியல, சவுலின் பட்டயம் அவனை காயப்படுத்த முடியல, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு முன்பாயில் இருக்கிறேன். எனக்கு ஒரு யுத்தம் வரணும்னா ஆண்டவர் முன்னால் இருக்கிறாரு. நான் திரும்புவதற்கு முன்பாய் கர்த்தர் என் சத்துருக்களை பிடரியில் அடித்து கீழே தள்ளுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மதிவழிபடுத்து. இன்றைக்கு யுத்தத்தை செய்து களைத்து போன, யுத்தத்தை செய்து போயிட்டு போன, அப்பா நான் களைச்சு போய் வந்திருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எனக்கு முன்னாக நில்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு முன்பாய் நிற்பார் என்றால் இந்த யுத்தத்தை செய்வது நீ அல்ல, உனக்காய் கர்த்தர் யுத்தத்தை நடப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த கணம் சில நேரத்தை உனக்கு எப்போ வரும் தெரியுமா? எல்லாராலையும் மறக்கப்பட்டுருவேன், எல்லாரும் மறந்துடுவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? இமை பொழுது ஆனாலும் உருக்கம் முடியாது. என் பிள்ளைய நான் எப்படி மறப்பேன்? யாக்கோபே உன்னை எப்படி கைவிடுவேன்? வர வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் நீ பலிபெருந்திற்கு உன் குடும்பமாய் நீ வருகிற நேரத்தில் தான் கர்த்தர் உன் பிள்ளைகளை கையில் எடுப்பார். ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ உன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு போவோர் யாமலுக்கு அவர்கள் கூடி போனார். இன்றைக்கு என் பிள்ளைகளோடு நான் கூடி வருகிறேனா? என் பிள்ளைகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறதா? நான் கேட்டுச்சேன், நான் உயிர் மீட்சி அடைந்து விட்டேன். என் பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தை, கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபடியினால் தானே அவன் உத்தமனாயிருந்தான். பஞ்சகாலத்தில் அவன் செய்த காரியங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். இன்றைக்கு நான் செய்வதற்கு பதில் வரவில்லையே, அப்ப என்னை என் பிள்ளை பார்த்துச்சுன்னா அந்த பிள்ளையின் இருதயம் சோர்ந்து போகுமே. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு போகிற நேரத்துல எனக்கு முன்பால் என் குடும்பம் கடந்து போக வேண்டும், எனக்கு முன்பால் என் பிள்ளைகள் கடந்து போக வேண்டும். ஏன் தெரியுமா? என் பிள்ளை கரெக்டா நடந்து போறானா? அவன் கையில வேதம் இருக்கா? வேதத்தமா நல்ல கெட்டியா பிடிச்சிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் பட்டையில கழுத மேல வச்சுட்டு போனான், ஆனா மோரியா மலை கிட்ட வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வேலைக்காரர்களை நிறுத்தி விடுகிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ரகசியம் என் சந்ததியோடு மாத்திரம்தான் இருக்கணும், வேலைக்காரனுக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கு உன் பிள்ளைய குறிச்சு சொல்ற வார்த்தைய எத்தனை பேர்கிட்ட போய் சொல்ற? அநேக ஆசீர்வாதங்களுக்கு பதில் வரல. என் அன்பு தெய்வ பிள்ளையே, சில ரகசியங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஏ சக்தி அவன் போல திறந்து காமிச்சிடாத. கர்த்தருக்கு உனக்கு கொடுத்தது, உன் பிள்ளைக்கு கொடுத்தது, சில காரியங்கள் தாமதித்து வைத்திருக்கிறார் என்றால் உன் பிள்ளைகளுக்கு சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக சில ஆசீர்வாதங்கள் தாமதிக்கப்படுகிறது என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் பிள்ளைகளது வாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வேதம் சொல்லுகிறது, ஈசாயை பலி விருந்திற்கு அழைப்பாயாக. அநேக ஈசாய்கள் சபையிலே உண்டு, அநேக ஈசாய்கள் உண்டு. இந்த ஊழியக்காரன் அழைத்தார். சாமுவேல் வருகிற நேரத்தில் தன்னோடு ஒரு காளையை கொண்டு வந்தான். உனக்காய் பலி செலுத்த கர்த்தரின் வார்த்தைகளை இந்த ஊழியக்காரன் பலிபீடத்திற்கு கொண்டு வருகிறான். ஆனா எடுத்துக்கொள்வதற்கு ஈசாயோடு எடுத்துக்கொள்வது மிசஸ் ஈசாய் இல்லை, மிசஸ் ஈசாய் மிஸ்டர் ஈசாய் இருந்த பிள்ளைகள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கனம் எப்படி கிடைக்கும்? ஏன் நான் கனவீனப்படுகிறேன் உலகத்துல? ஏன் உறவுகளுக்கு மத்தியில் நான் கனவீனப்பட்டிருக்கிறேன்? ஆண்டவரை கனப்படுத்த தவறி போனே. நீ தாய் தகப்பன் கேட்கிறீர்கள் என்றால் பிள்ளைக்கு சொல்லுங்க, கனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் சபையிலே ஒரு கால் தடங்கள் இருக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது உன் பிள் வாசிங்க, ஈசாயை பலிபீடத்துக்கு அழைப்பாயாக. நீ அழைச்சிட்டு வந்தாதான் வேதம் சொல்லுது நீ செய்ய வேண்டியதை. இன்னைக்கு ஏன் தெரியுமா ஆண்டவருடைய சத்தம் நிறைய பேருக்கு கேட்கல? கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு கொடுப்பதுதான் எனக்கு வேத வாக்கு. அது கட்டளை, தாவீது அவருடைய நிச்சயமான கிருபை கட்டளை. இந்த ஆசீர்வாதம் எனக்கு பரலோகத்துல யாருக்கும் கிடைக்காத வாக்கியத்தை இந்த உலகம் தரக்கூடாது எனக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறாரோ, என் ஆண்டவரின் இருதயத்திற்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டுமே வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக எல்லாரையும் இருந்தது கேட்டவனா பார்க்க முடியாது. உன் பிள்ளைங்க நாலு பிள்ளை வச்சிருப்ப, அஞ்சு பிள்ளை வச்சிருப்ப, ரெண்டு வச்சிருப்ப, ஒன்று வச்சிருப்ப, எது உன் சுத்தத்தை நிறைவேற்றுகிறதோ அதுதான் உனக்கு பிரியமான பிள்ளை. உன் கருதலையா இருக்கும், அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். யாரு நல்லா படிக்க வைப்பா? உன் பெயரை நீ சொல்லுகிற காரியத்தை எது காப்பொழுது கேட்டு உன் இருதயத்தின் படியெல்லாம் நடக்குதோ அந்த பிள்ளைக்கு அவன் 5 ரூபா கடன் 50 ரூபாய் கொடுப்பேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாலமோன் தேவனிடத்தில் எதைக்கேட்டா? ஞானம் தான், ஞானத்தை தானே கொடுத்துருக்கணும். ஞானத்தை மாத்திரமா கொடுத்தாரு? அவன் கேளாத என் மகனே, தகப்பன் புத்தியை கே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இத உள்ளவந்து கேட்டாதான் நீ கேட்காமே ஐஸ்வர்யம் உன தேடி வந்துடும். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஐஸ்வர்யத்தை தேடி உலகத்திற்கு ஓடுகிறோம், வேலைக்கு ஓடுகிறோம், உறவுகளின் கதவுகளை தட்டுறோம். என் பிள்ளைக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிரு, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துரு, இவனுக்கு இதை காரியத்தை நடத்தாது. இன்றைக்கு நல்லா இருக்கும்,
ஆனால் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிற முடிவு முடிவைப்பான். தொடக்கத்தை பார்க்கல. இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. வெறும் கோலும் கையுமாய் யாக்கோபு யோர்தானை கடந்தான். திரும்பி யோர்தானை தாண்டி வரும்போது வெறும் கையுமா ஆண்டவர் கொண்டு வந்தாரா? போன இடத்துல 10 வாட்டி ஏமாற்றப்பட்டான். கவலைப்படலை, வேலை செய்யணும், வேலை செய்ய பயப்படாத, நான் உழைக்கிறவனாய் இருக்க வேண்டும். கனம் வேண்டும் என்றால் நான் கடின உழைப்பாளியாய் இருக்க வேண்டும். கடின உழைப்போடு ஆண்டவரை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காய் அபிஷேகம் பண்ணுவாயாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே அநேக பிள்ளைகள் வந்திருந்தாலும் யார் இருதயம் கர்த்தரை நெருங்குகிறதோ, யார் இருதயம் கர்த்தரின் இருதயத்தை தட்டுகிறதோ, யார் ஆண்டவரின் மார்பில் சாய்ந்து கொண்டால்தான் கர்த்தரின் இருதயத்தை பார்க்க முடியும். இல்ல ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை வரும்போது நான் உங்களோடு உங்களா வருவேன், கிருபை மாத்திரம் தான் கிடைக்கும். நிச்சயமான கிருபைகள் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் வேண்டும் என்றால் நான் கர்த்தரின் இருதயத்தில் பக்கத்தில் இருக்கிறவனாய் இருக்க வேண்டுமே தவிர ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொடுகிறவனாய் இருக்கக்கூடாது. நான் தொடுகிறவனாய் இருப்பேன் என்றால் ஆண்டவர் எனக்கு முன்பாய் இருப்பான். கர்த்தரின் கரங்களால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருப்பான். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் பின்னால் இருக்கணுமா முன்னால் இருக்கணுமா? ஏன் தாமதத்தின் நிச்சயமான கிருபை கர்த்தரை எப்பொழுதும், அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன், யாராலையும் அசைக்க முடியாது. அவன் வாழ்க்கையில அசையாம இருந்தானா? மனைவியால் பரிகசிக்கப்பட்டான். தேவனின் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாய் வஸ்திரம் விலகினது அறியாமல் அவன் ஆடிக்கொண்டிருந்த பொழுது மீகாளால் பரிகசிக்கப்பட்டான். தன் பிள்ளைகளால் துரத்தப்படுகிறான், தன் நண்பரால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான். அந்த நேரத்திலும் அவன் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருப்பேன், எனக்கு ஒரு ஆசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக. நம்ம இன்னைக்கு நிறைய பர்வதத்தை தான் பார்க்குறோம். எங்க அப்பாவை பார்ப்பேன், எங்க அம்மாவை பார்ப்பேன், பக்கத்தில் பார்ப்பேன். ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு உதவி பெற்ற ஒத்தாசைக்கு நேராக பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒத்தாசை எங்கிறதுக்கு வருது? முதல் வசனத்தோட நின்றுடுறோம், ரெண்டாவது வசனத்துக்கு போகல. வானத்தையும் பூமி மாதிரியே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, முதலாவது ஆண்டவர் படைத்தது ஒளி உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாக கடவுள். யோசிச்சிருக்கீங்களா? சூரியனை படைக்கல, சந்திரனை படைக்கல, வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. ஒளி எங்கே இருந்து வந்தது யாருக்காவது தெரியுமா? யாசுமதம் எங்க வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறது உனக்கு தெரியாது. உனக்கு பின்னால நிறைய வலைய வச்சிருக்கிறாங்க, நிறைய கண்ணிய வச்சிருக்கிறாங்க. எப்ப இவன் விடுவான்? இவன் பெயர் எப்பொழுது அழிந்து போகும்? இது உலகம், ஆனா உன்னை காப்பாற்றுகிறார் அல்லவா? சூரிய சந்திரனை மூணாவதான் படைச்சார், ஆனா ஒளியை படைத்தவர் எங்கிருந்து ஒளியை கொடுத்தார்? எழுமி பிரகாசி ஒளி வரணுமே, அந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சு? என் நண்பு தெய்வ பிள்ளைகளை, ஏசாய 60 அதிகாரம் சொல்கிற 20 வசனத்துல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், அவர் வெளிச்சம் என்றார். உன் துக்க நாட்கள் முடிந்து போவதற்கு முன்பாய் ஒரு கணவனை தேடி வரும். இன்றைக்கு கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து சொல்லுகிறேன், எங்கே அவமானப்பட்டாயோ, எங்கே நசுக்கப்பட்டாயோ, எங்கே துரோகத்தை பார்த்தாயோ, எங்கே அவமதிக்கப்பட்டாயோ, எங்கே துரத்தப்பட்டாயோ, அங்கே கர்த்தர் உனக்கு ஒரு கணத்தை கொண்டு வருவார். வரும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாக சொல்லுங்க உலகத்திலே எவ்வளவு அப்டேட், போன் அப்டேட் ஆகிட்டே இருக்குது, கார் அப்டேட் ஆகிட்டே இருக்குது, ஆப் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது புது ஆப், இன்ஸ்டா. என் நண்பு தெய்வ பிள்ளையே, எனக்குள்ளார் ஆவியின் கரங்களை கனிகளை கர்த்தர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல அல்ல, மொத்தமா கரங்களை கட்டி கர்த்தரை மதிப்பை கொடுத்து கர்த்தர் உனக்கு கொடுத்த
கொடுப்பாடு. கர்த்தர் உன் கரத்திலே மகிமையின் சாமுவேலை கொடுப்பார், உன் கரத்திலே கர்த்தர் ஈசாக்கை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகள், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, 85 வயதில் ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். 85 வயதில் ஆண்டவர் பேசுகிறான், மனைவியின் பேச்சை கேட்கிறான், ஆதாரை தன்னிடமாக சேர்த்துக் கொள்கிறான். 99 வயது வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே பேசவில்லை, கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே பேசவில்லை. அப்ப நம்மளை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபையா பேசுற, ஏன் தெரியுமா, தன் ஜீவனை கொடுத்தா. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 17 வாசிங்க. நான் யாரு, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சத்தத்தை யார் கேட்கிறோம், அவர் சொல்றதுபடியா நடக்கிறோமா? ஏசப்பா நீங்க உட்காருங்க, நான் வந்தா பாருங்க, வந்தா பாருங்க. என் ஆண்டவர் தன் நிலையில் இருந்திருப்பார் என்றா இன்றைக்கு சங்கரிக்கப்பட்டிருப்போம். ஆனா என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி வந்தாரு. உன்னை கனப்படுத்த நீ அவருக்கு என்ன செய்கிறார், நீ அவருக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசமான வசனத்தை இவ்வளவுதான், இவ்வளவு நீ நடந்து உத்தமனாயிரு. ஏற்ற காலத்துல சாரா ஒரு பிள்ளையை பெறுவான். என் அன்பு தீப பிள்ளையே, இந்த 24 ஆண்டு நீ இழந்து போன அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் வாழ்க்கையில இல்லாத அநேக காரியங்களை நீ பெற்றுக்கொள்வார். நீ எழுதி வைத்துக்கொள், என் ஆண்டவர் என்னை சந்திக்க வருகிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட பேசல, இந்த ஆராதனையில நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி என் ஆண்டவர் என்னிடத்துல பேசுகிறார். ஏன் தெரியுமா, என் தலையில அவர் அபிஷேகம் இருக்கிறது. இது குப்பி தைலத்தின் சவுலின் அபிஷேகம் அல்ல, கொம்பு தைலத்தின் அபிஷேகம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் தேவனுடைய இந்த அபிஷேகம் உன் சிரசில இறங்கி கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தர் செய் என்று சொன்னார், செய்.
என் அன்பு தெய்வம் அழகே செய்வார் என்றால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? லைன்ல கியூல கொண்டு வந்து நிறுத்துறாரு ஈசா பிள்ளைகளை நிறுத்திச்சு. சாமுவேல் பார்க்கிறாரு முதல் மகன், அவர் ராணுவத்தில் இருக்கிற நல்ல பாடிகள் கை ஆம்சர் எல்லாம் நல்லா இருக்கு, இவனைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்துக்கு தான் இந்த குவாலிஃபிகேஷன் வேணும். அழகா இருந்தாலும் பொண்ணு கிடைக்காது உலகத்திற்கு. நீ அழகா இல்லாமல் இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் என் தேவனுடைய பார்வையில அழகா இருக்கிறாய், அழகா இருக்கிறாய். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் சொல்லுங்க சொல்லுங்க. உலகம் வீட்டை பார்த்து சொல்லிச்சு அலங்காரம், என் ஆண்ட வச்ச அலங்காரம். நான் யாரு? அலங்காரம். கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்துல ராஜனுடைய. உலகம் சொல்லட்டும் கவலை இல்லை, கர்ப்பம் செத்து போச்சுன்னு சொல்லட்டும், முட்டி செத்து போச்சுன்னு சொல்லட்டும், என் அன்பு தேவ பிள்ளைகளே. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கோபப்பட்டு 13 வருஷம் பேசல, பிள்ளைகிட்ட வேதம் சொல்லுகிறது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் நம்மளை பெற்றது யாரு? நம்மளை பெற்றது யாரு? யாரு? ஆபார் அல்ல. ஆண்டவர் சொன்னாரு அடிமை ஆன் அவளிடத்தில் பிறந்தவனை புறம்பே தள்ளு, இவன் உனக்கு குமாரன் இல்லை, இந்த உலகம் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமின் பிள்ளையாய் இருந்தா, சாரா உனக்கு தாயாய் இருந்தா, நீதான் ஈசாக்கு, நீ இஸ்மவேல் அல்ல, நீ இஸ்மவேல் அல்ல, நீ இஸ்மவேல் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் மேல் வைக்கப்பட்டது சாதாரண அபிஷேகம் அல்ல, உன் மேல் வைக்கப்பட்டது கிருபை அல்ல, இது நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை. இது மாறுவதில்லை, இது மாறுவதில்லை, இது மாறுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழுங்குவோம், கர்த்தருடைய வார்த்தைகள் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒழிஞ்சு போவார். வேதம் சொல்லுகிறது உலகம் நினைச்சது நல்ல சைசாண்டிக்கா கவர்மெண்ட் ஜாப் இருந்தாதான் ஆண்டவரை அங்கீகரிப்பா, என்கிட்ட 10 வீடு 12 கார் இருந்தாதான் ஆண்டவர் அங்கீகரிப்பா. நோ நோ, கர்த்தர் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல. என் தொழில ஒண்ணுமே இல்லை, தொழிலுக்கு வருவீங்களா ஆண்டவரே? என் வீட்டுல ஒண்ணும் இல்லப்பா, என் வீட்டுக்கு வருவீங்களா ஆண்டவரே? அடுத்த வேளை சமையல் செய்யறதுக்கு வந்தல ஆண்டவரே, என்னுடைய கிச்சனுக்கு வருவீங்களாப்பா? எனக்கு படுக்கிறதுக்கு பாய் கூட இல்ல ஆண்டவரே, என்னுடைய பெட்ரூமுக்கு வருவீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார் நிச்சயமாய் நான் வருவேன், நிச்சயமாய் நான் வருவேன். என்ன நீ கூப்பிடுவியா? என் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போவியா? என் கூட நீ பேசுறியா? டெய்லி என் கூட நீ பேசிக்கிட்டே இருக்கிறியா? நம்ம கூடவே வந்துடுறப்பா, நம்ம கூட வந்துடுற. எங்க அப்பாவை விட்டு வந்தனே உனக்காக தான் வந்த, என்னை கூட்டிட்டு போறியா? என்னை கூட்டிட்டு போறியா? வனாந்திரத்துல ஒருத்த ஆடு வச்சுட்டு இருக்கிறான், அப்பா மறந்துட்டார், அப்பா மறந்து போயிட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 16:11 வாசிங்க. 1 சாமுவேல் 16:11 பதினொன்று வாசமா? 11. பிள்ளைகள் இவ்வளவுதானா? உன் தொழில் இவ்வளவுதானா? உன் குடும்பம் இவ்வளவுதானா? உன் பிள்ள வாழ்க்கை முடிஞ்சு போச்சப்பா, இவ்வளவுதானா? பரியாசம் பண்ண பண்ணல, 23 வருஷத்தை பார்த்துட்டாண்டவர். போன வருஷம் கூட நான் டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது எனக்கு அறிமுகமான வச்சிருக்காங்க, நான் நல்லா இருக்கிறேன். ஆண்டவரை தேடி ஓடுறியே, எத்தனை மெடிக்கல் ரிப்போர்ட் உனக்கு, எத்தனை மாத்திரையை சாப்பிட்றேன், இவ்வளவுதானா? நான் சொல்றேன்,
உடல் கொடுத்து எந்த வியாதி வல்லமை உன்னை வல்லமை கொள்ளாது உன்னை வல்லமை கொள்ளாது டாக்டரோட பிரஸ்கிரிப்ஷன் அல்ல இப்போ கர்த்தர் உனக்காக ஒரு பிரஸ்கிரிப்ஷன் எழுதுகிறாரு நீ இனி அழுது கொண்டிருக்கிறாய் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அழுதல்ல கண்ணி படிச்சல்ல அந்த நான் பிச்சை இருக்கும்போது அழுதப்பா என் கண்ணில் யாருக்கும் தெரியல எல்லாரும் பார்த்துட்டு வெங்காயம் நாட்டுனால வந்துச்சு சொன்னாங்கப்பா வேலை சொல்ற கண்ணீர் படிச்சப்பா என் வாசுக்கு என்ன யாருன்னு தெரியாது என் கணவனுக்கே என்ன யாருன்னு தெரியாது என் மனைவிக்கு என்ன யாருன்னு தெரியாது நான் சொல்றேன் இந்த பகுதிக்கு என் சபை என்னன்னு தெரியாது ஆண்டவர் என் சபை எங்க இருக்கு தெரியாது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது பாருங்க உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் பணம் இல்ல அவங்கிட்ட பதவி இல்ல படிப்பு இல்ல அதனால அவனை எங்க அனுப்பிச்சிட்டேன் ஊழியத்துக்கு அனுப்பிச்சேன் அவன் படிக்க மாட்டான் அவன் ஒண்ணு செய்ய மாட்டான் ஊழியத்துக்கு அனுப்பிச்சேன் என் நண்பு தேவனுடைய ஆகாது என்று தடின கல் இந்த கல்லை கத்த பேச வைப்பார் என்றார் நீ இன்றைக்கு கல்லாக இருப்பார் என்றார் உன்னையும் ஆண்டவ பேச வைப்பார் உன்னை கல்லிலே கத்தர் எடுப்பார் கரங்களை கட்ட வேண்டாமா கத்தரை தீர்க்க தரிசன வார்த்தைகள் உலக மறந்து போயிடும் உங்க அப்பா அம்மா கூட ஒரு மறந்துடுவாங்க எப்ப ஞாபகம் வரும் தெரியும் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா அவர்கிட்ட இல்லாததா நம்மகிட்ட இருக்கு எதை பார்த்து மேன்மை பாராட்டுறோம் ஆண்டவர்கிட்ட கேட்டா கேட்டதையும் கொடுப்பாரு கேடாததையும் கொடுப்பாரு வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் முதல் மருத்துவர் கேட்டா சொல்லுவாங்க அவர் எங்கே இருக்கிறார் அவர் ரத்தத்தை பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் ஒன்றையும் உனக்கு இன்னைக்கு கனம் வந்துச்சுன்னா உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து நிற்கிறான் ஈசா எழுந்து நிற்கிறாரு பிள்ளைகளெல்லாம் எழுந்து நிற்கிறாங்க அப்பா நினைக்கிறாரு என் மூத்த பிள்ளைய ரெண்டாவது பிள்ளைய மூணாவது பிள்ளைய நோ எல்லாரும் அவனுக்கு முன்னால் எழுந்து நிற்கிறாங்க அவன் சொல்றான் உன் பிள்ளை இவ்வளோ தானு கேட்கும்போது அவன் சொல்றான் அவன் ஒருவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் யாரு எப்படி எப்படி சொல்லிவிடு அவன் சாதாரணமானவன் கிடையாது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு வந்திருக்கிறது என்றால் இது சாதாரண வார்த்தைகள் அல்ல பரலோகத்தில் வந்தாய் என்று சொல்லுகிறவர்கள் தரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க உன்னை அழைத்துக் கொண்டு போக அபிநதாமின் ரதங்கள் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார் புது ரதம் உன்னால் வந்திருக்கிறது ஒருவரும் ஏறிடாத கழுத்தை குட்டியை காண்பீர்கள் யாராவது கேட்டால் இது கர்த்தருக்கு வேண்டும் என்று இந்த கழுத ஆண்டவருக்கு வேணும் இந்த கழுத யாருக்கு வேணும் ஆண்டவருக்கு வேணும் வார்த்தை வந்துருச்சு வேதம் சொல்லுகிறது பாருங்க ஆள் அனுப்பி அவனை அனுப்பி நீ வரலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் இதுதாங்க கண்ணம்
இதுதான் கதம். ஏழு பிள்ளை வந்தாங்க, கவலை இல்லை. ஆனா ஒருத்தனை எந்த உலகம் வெறுத்துச்சோ, ஊழியக்காரனே இருந்தாலும் கர்த்தர் நேசிக்கிறவன் வருகிற வரைக்கும் கர்த்தர் ஊழியக்காரன் சாப்பிட விட மாட்டார், உறங்க விட மாட்டார். வார்த்தைகளை கொடு, இன்றைக்கு கர்த்தர் என்னை அனுப்பினது உண்மை என்றார். எனக்கு முன்பாய் உட்கார்ந்திருக்க தாவீதே, நீதான் அவன், நீதான் அவள், நீதான் அவன், நீதான் அவள். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு நாள் முழுவதும் இந்த வார்த்தையை என்னோடு பேசினார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12 வாசிங்க. அப்பொழுது கர்த்த சபை சொல்லணும், நான் தான் சொல்லுங்க, நான் தான், நான் தான். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் யாரை அமைதியா இருக்க விட மாட்டாரு. ஆகாஸ் வேறுவின் நித்திரையை கெடுப்பார், பார்வோனின் நித்திரையை கெடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைங்க, வேதம் சொல்லுகிறது இவன் தான். இவ்வளவு நேரம் சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறான், அப்பா நிக்கிறாரு, ஏழு பிள்ளைங்க நிக்கிறாங்க. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிற தாவீதே, உன் வேலையை எங்கேயோ செஞ்சிட்டு இருக்கிற, யாரும் உன்னை பார்க்கல. ஆனா நீ வந்த உடனே ஊழியக்காரனையும் எழுந்து நிற்க வைத்தார் பாருங்க. இது தாங்க கணம், கரங்களை தட்டி கத்தரை மதிமைப்படுத்து. உலகம் உன்னை மதிக்கல, மிதிச்சிச்சு. ஆனா ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் இவன் தான், நீ எழுந்து. இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு சபைக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 13 வசனத்தை வாசிங்க. என்ன கொம்பு, என்ன கொம்பு? இப்ப தெரியுதா எங்க அப்பா என்ன ஏன் கொம்பை வச்சு அடிக்கிறாரு? என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் மகனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாதா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கொம்பு அபிஷேகத்தை வாங்கையில கொடுக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, யாருக்கு நடுவுல, யாரெல்லாம் உன்னை பரிகாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை நிந்தையா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவங்க மத்தியில அவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு என்றார். எந்த நாள்? இந்த நாள், இந்த நேரம் முதற்கொண்டு என் சிரசிலே கர்த்தரின் அபிஷேக தைலம் இருக்கிறது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஆமென் என்று சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வந்து இறங்கி இருந்தார், என் மேல் கர்த்தர் இறங்கி இருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை கட்டி கர்த்தரை ஆராதிங்க. கரங்களை கட்டி, கண்ணும் வருகிறது, கண்ணும் வருகிறது. ராஜாவின் கணம், ராஜாவின் கணம், ராஜாவின் ஜெய கம்பீர மனத்துண்டாகிறது. இதுதான் நிச்சயமான விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக்கொள். எரேமியா 33:3 வாசிங்க. எரேமியா 33:3 என்ன நோக்கி நீ கூப்பிடுப்பா, நீ அழ, நீ அழ வேண்டியவன் அல்ல, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நீ பரலோகத்தில் உனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? நிச்சயமான கிருபை, அநேக சுமைகள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு, ஆனால் நிச்சய கிருபைகள் இல்லை. ஆனால் எனக்கு இந்த 24 இந்த 21 நிச்சயமான கர்த்தரை கர்த்தர் கொடுத்தார். அவர் உத்தரவு கொடுத்தார், உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துல என் கையில ஒரு பிள்ளை இருக்கும், அடுத்த வருஷம் என் கையில நல்ல வேலை இருக்கும், அடுத்த வருஷம் என் கையில ப்ரமோஷன் இருக்கும், அடுத்த வருஷம் இந்த சபை 3-4 சபையாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இது எனக்கு தெரியாது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னும் 3 ஆசீர்வாதங்கள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு, மேன்மைகள் உண்டு, இன்னும் காரியங்கள் உண்டு. வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து உன் கையாக எழுந்து அதை பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.